ரத்தம் சிந்தப்படாமல் பாவத்துக்கு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. பாவம்னு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, அதன் விளைவுகளை சரியாக்குகிறதுக்கு, அங்கே கெட்டு போனதெல்லாம் நல்லாக்குகிறதுக்கு கண்டிப்பாக ரத்தம் சிந்தப்படணும். ஆமாந்தீரு ஆரி வைத்திருக்கிற வார்த்தை அமர்ந்து பாவம் வந்து ஒரு வெட்கத்தை உண்டாக்குறது, அவமானத்தை உண்டாக்குறது, தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுது, தோல்வியை உண்டாக்கிடுது வாழ்க்கையில். பாவம் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜை உண்டாக்கிடுது விசுவாசியுடைய வாழ்க்கையில். ஒரு விசுவாசி பாவம் செய்யும்போது அதுக்கப்புறம் உனக்கு தைரியமே எல்லாம் போயிடுது. ஜபம் பண்ணி ஒன்று கேட்க முடியாது, கேட்டாலும் பெற்றுக்கொள்வோங்கிற தைரியம் கிடையாது. அவன் இருதயமே அவனை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறது, அவனை குற்றவாளி என்று இருதயமே சொல்லுது, கண்டம் பண்ணுது அவனை. அப்போ எப்படி அவன் ஜபம் தைரியமாக பண்ண முடியும்? தைரியமாக கேட்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ கோயிலுக்கு போவான், உட்காருவான், பாட்டை பாடுவான், வருவான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை. தன்னுடைய தேவையில்லை தேவன்கிட்ட சொல்லி பெற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் கிடையாது. கர்த்தர் நான் கேட்டால் நிச்சயமாக தருவார், சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் தராது இருப்பது எப்படின்லாம் இருக்குது, நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலான்ற அந்த தைரியமே சுத்தமாக அற்று போய் விடுகிறது. என்ன பண்ணுது பாருங்கள், பாவம் விசுவாசியுடைய வாழ்க்கையில் தைரியமே போயிடுது. இன்னும் கேட்டால் நிறைய பேர் அது ஓடி ஒளிய பண்ணுகிறது. ஆதாம் ஏவாளும் ஓடி ஒளிஞ்ச மாதிரி நிறைய பேர் ஓடி ஒளிய பண்ணுகிறது. நிறைய பேர் பாருங்கள் விசுவாசிகள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அங்கங்கே சபை கூட்டங்கள் நடந்துட்டுருக்கு, எவ்வளோ விசுவாசிகள்னாலும் மிஸ்ஸிங் தெரியுமா?
ஏன் தெரியுமா? சரியில்லை பிரதர், கொஞ்ச நாளாக நான் ஒன்றும் பைபிளும் படிக்கல, ஒன்றும் படிக்கல, கொஞ்சம் தப்புங்கள்லாம் பண்ணிட்டேன், ஒரு மாதிரி இருக்குது. இப்போ போய் கடவுள்கிட்ட போய் நம்ம நின்றுக்க முடியாது இல்லையா? அங்கே போய் பாட்டுக்கிட்டு பாட்டு ஜபகமும் பண்ணிட்டுருப்பாங்க, அதில் போய் நம்ம நின்னால் ஒரு மாதிரி இருக்குது, வேணாம், எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் போகலான்ட்டுருக்கிறேன் அப்படின்வாங்க. எப்படி எப்படி அதை கவர் பண்ணுமோ, எப்படி எப்படி நல்லவனு போல் நடிக்கணுமோ, என்னென்ன பிராயசித்தம் பண்ணுமோ, என்னால் முடிஞ்ச ஏதோ நாலு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பத்து வேணா நல்லதாக பண்ணிவிடுவோம், இது அதுக்கு ஈக்குவல் ஆகிடும் போல் இருக்குது, இப்படி பண்ணிட்டா எல்லாத்தையும் மூடிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ முயற்சிகள்லாம் எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு அடிப்படையில் தெரியுது நம்முடைய பாவம் வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. நிர்வாணம் தானே இல்லையா? நமக்குள்ளே இருக்கிற தவறுகளை தேவன் பார்க்கிறார் என்று வழங்குது. நம் நிர்வாணிகளாகிட்ட தேவனுக்கு முன்னால் எக்ஸ்போஸ் தான் நிற்கிறோம். அவமானம், வெட்கம், தலைகுனிவு, குற்ற உணர்வு, அதனால் ஓடி ஒளிகிறோம். என்ன செய்திங்கன்னா, ஓடி ஒளியக்கூடாதுங்க, அத்தியலையை தேடக்கூடாது. அதை சரியாக டீல் பண்ணுறதுக்கு பதிலாக அதையும் எதையும் பண்ணி நான் இதுக்கு ஈடு கட்டிடுறேன், அது பண்ணிட்டேன் நான் இது பண்ணிடுறேன் இப்போது இது சரியாகிடும் அப்படின்னு கிடையாது. பாவம் செஞ்சிட்டிங்களா, பாவம் வந்து உங்களை கெடுத்துருச்சா, தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சா, ஜெபம் பண்ண முடியலையா, தேவனிடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியலையா, அந்த காரியங்களெலாம் சரியாக செய்ய முடியலையா, ஆவிக்குரிய ஜீவியம் சரியாக இல்லையா, என்ன பண்ணணும்? அத்தியில் இல்லை, இயேசுவின் இரத்த தண்டையில் திரும்பி வர வேண்டும். இயேசுவின் இரத்த தண்டையில் வந்து பாவங்களாக கழுவப்பட்டால், அதான் சொல்கிறார் இல்லையா, யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, யார் எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் யோவானிங்க. இது ரட்சிக்கப்படுறவங்களுக்காக எழுதுறது இல்லை. ரட்சிக்கப்படுறப்ப நம்ம எல்லாம் பாவிகளாக வர்றோம், நம்முடைய பாவங்களார நம்ம சுத்தி கழிக்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். பாவங்களார நம்மளை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகளாக்குறாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நேரங்களில் பாவங்களை செய்ய நேரிடுகிறது, தவறுகள் நடந்துடுது வாழ்க்கையில். இந்த உலகத்தில் இருக்கிறோம், சில காரணங்கள் நிமித்தமாக ஏதோ ஒன்று செய்திடுறோம். செஞ்ச பிறகு என்ன பண்ணணும்? அதான் சொல்கிறாரு, அப்படி குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. தெரியுது பாருங்கள், அவருக்கு நிறைய பேர் பாவத்தையும் செஞ்சு போட்டு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. சொல்கிறார், இல்லை பாவம் செஞ்சிட்டியா, முதல்ல அதை செட்டில் பண்ணு, ஏன்னா அது இல்லாமல் நீ போக முடியாது, அது இல்லாமல் முன்னேறி செல்ல முடியாது, எல்லாத்துக்கும் தடையாக இருக்கும், ஒரு ஜெபம் பண்ண முடியாது, பைபிளை வாசிக்க முடியாது, தேவனோடு பேச முடியாது, நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தானே போகணும், வர முடியாது, தைரியம் இருக்காது. அப்புறம் 9 சொல்கிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்லியிருக்கு, உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? இயேசு கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தம் போதுமானதாக இருக்கிறது, அதன் அடிப்படையில் நம்ம சுத்திகரிக்கலைன்னா அவர் உண்மையும் நீதி உள்ளவரும் அல்ல. அந்த இரத்தம் போதுமானது, அந்த இரத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் உண்மையற்றவராகி விடுகிறார், நீதியற்றவராகி விடுகிறார். ஏன்னா அவர் தான் அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக ஏற்படுத்தினவர். அந்த இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது பலிபீடத்தின் மேலே, கல்வாரி சிலுவை என்கிற பலிபீடத்தின் மேலே சிந்தப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் நம்ம மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் நீதி உள்ளவர் அல்ல, அவர் உண்மையால் உள்ளவர் அல்ல. என்ன சொல்லுது? இல்லை இல்லை, அந்த இரத்தம் போதுமானதாக இருக்கிறது, தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட், மோர் தென் எனஃப், அது உங்களுடைய பாவத்தை நீக்கும், உங்களை சுத்திகரிக்கும், வாங்க நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும், நிச்சயமாக சுத்திகரிப்பு கிடைக்கும். அப்படி பண்ணலைன்னா அவர் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவருமா இருக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு நிச்சயத்தை அவர் போதிக்கிறார் என்று பாருங்கள். அதனால் அத்தி இலையெல்லாம் விட்டுறணும். ஹலோ, அத்தி இலையெல்லாம் மறந்து, ஏன்னா அத்தியில் பண்ண பிறகு என்ன பண்ணான்றது பாருங்கள். இங்கே கொஞ்சம் 3:8, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் இது அத்தியிலை தைத்து அரைக்கச்சியில் உண்டு பண்ணின பிறகு, உண்டு பண்ணி போட்டுக்கிட்டாச்சுங்க, போட்ட பிறகு எப்பவும் போல் கர்த்தர் இங்கே வர்றாரு, கர்த்தருடைய சத்தம் கேட்குது,
இவங்களோட வந்து பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்து உலாவது பழக்கம். அவருடைய சன்னதிக்கு விலகி திராட்சை விருட்சங்களுக்குள்ளே தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு எட்டாம் வசனம் சொல்லுது. தேவனாய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி அவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாமல் முன்ன வர முடியாமல் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அத்தியில் போட்டாங்களே வர வேண்டியது தானே, இல்லையே அதான் கிழியுது எங்கே பார்த்தாலும். அத்தியில் சரியான வேலையை செய்ய மாட்டேங்குது, அது பத்தலையே, அது போட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, ஒழித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரேருடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால். அப்போ அத்தியில் என்னப்பாச்சு, போட்டிருக்கேங்க ஆனால் இன்னும் நிர்வாணியாக தான் இருக்கிறேன், போட்டும் பிரயோஜனம் இல்லை, போட்ட பிறகு இப்போ உடுத்தினதுனால்னு சொல்லலையே, அப்படி தானே சொல்லியிருக்கணும். போட்ட பிறகு இல்லை பரவாயில்லைங்க, நேற்று தான் நிர்வாணியாக இருந்தேன், இன்றைக்கி நல்லா அத்தியல் அத்தியலியில் ஃபஸ்ட் கிளாஸாக தச்சு நல்லா கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் நல்லா மூடுற மாதிரி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறேன், இப்போ நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இல்லை சொல்கிறான், நிர்வாணியாக இருக்கிறேன், நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்கிறான். எப்படி இருக்கு பாருங்கள் கதை. அத்தியில் அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே இல்லை, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே இல்லை. அதன் பிறகு கத்தர் அவருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார். அதுக்கு பிறகு வசனங்களை வாசித்தீங்கன்னா கத்தர் வந்து இது என்னுடைய பாவத்து நிமித்தமாக உண்டாயிருக்கிற சாபத்தை பற்றிலாம் கூறுறாரு இல்லையா. கூறிவிட்டு கடைசியாக பாருங்கள் 21 மூணாம் அதிகாரம் 21 வசனத்தில், தேவனாய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு, இதுதான் சொல்யூஷன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏனென்றால் இவன் ஒரு முயற்சி எடுக்கிறான் அத்தியலையை வச்சு உடுத்தி கொள்வதுக்கு, மூடிக்கிறதுக்கு, தன்னுடைய பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகளை சரி பண்ணுவதற்கு இவன் ஒரு நிவாரணத்தை தேடுறான். அந்த நிவாரணம் போதலை, அதை தேடி அவன் செஞ்சு பார்த்த பிறகு கூட நிர்வாணி தான், அதை இருந்த கண்டிஷன்லேயே தான் இருக்கிறான், இன்னும் பிரச்சனை தீரலை. தேவன் வந்து ஒரு நல்ல நிவாரணத்தை இங்கே உண்டு பண்ணுகிறார் அவனுக்காக, அதுதான் இந்த வசனம். இந்த வசனம் ரொம்ப முக்கியம், இதில் பல காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, அதுதான் இன்றைக்கு விளக்க போகிறேன் இந்த ஒரு வசனத்தில். அதாவது இந்த ஒரு வசனத்தில் ஆக்சுவலாக தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு இருக்கு பாருங்கள், சொல்லுங்கள் பாப்பா, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இதில் எவ்வளோ காரியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது, இந்த பாவ நிவர்த்தியை பற்றி, உங்களுக்காக பலிவீடத்தின் மேல் பாவ நிவர்த்தி செய்யப்படியாத ரத்தத்தை கொடுத்துருக்கேன்னு சொன்னார் இல்லையா, லேவியராகவும் 17:11. இந்த பாவ நிவர்த்தியை பற்றி வேத வசனத்தில் முதல் முறையாக சொல்லப்படுகிற வசனம் இது. தேவன் ஏற்படுத்துகிற பாவ நிவர்த்தியை குறித்து முதல் முறையாக வேதம் சொல்லுகிற வசனம் இது. இந்த முதல் முறைன்னு சொல்லும்போது பாருங்கள், வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது, வேதத்தை படிக்கும்போது இதை வியாக்கியானம் பண்ணுகிறதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. சும்மா இஷ்டத்துக்கு நம்ம இது இது சொல்லுது அது அது சொல்லுன்னு சொல்ல முடியாது. சில ரூல்ஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்குது. அந்த லாஸ் ஆஃப் இன்டர்ப்ரிட்டேஷனில் ஒரு லா, ஒரு பிரமாணம் என்னென்ன வேதத்தை வியாக்கியானம் பண்ணுறதில், இட்ஸ் கால் த லா ஆஃப் ஃபஸ்ட் மென்ஷன். லா ஆஃப் ஃபஸ்ட் மென்ஷன்னா எதை குறித்து படிக்க விரும்பினாலும் அறிந்து கொள்ள விரும்பினாலும் அதை குறித்து முதல்ல எங்கே சொல்லியிருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பாவ நிவர்த்தியை பற்றி படிக்க விரும்புகிறோம். இந்த பாவ நிவர்த்தியை பற்றி 3:21 தான், ஆதியாகமம் 3:21 தான் முதல் முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் முதல் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும். லா ஆஃப் ஃபஸ்ட் மென்ஷன் என்ன சொல்லுது, முதல் முறையாக அதை பற்றி அந்த சப்ஜெக்டை பற்றி எங்கேயே வேதம் சொல்லுகிறதோ அந்த இடத்திலே அந்த காரியத்தை பற்றி ரொம்ப அடிப்படையான விவரங்கள், ரொம்ப முக்கியமான விவரங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த விவரங்கள் எல்லாமே மீதியெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது. முதல் தடவை வர்றப்போ பார்க்க, முதல் தடவை அந்த சப்ஜெக்ட் எங்கே வருதோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரொம்ப அடிப்படையான சில உண்மைகள் அந்த சத்தியத்தை பற்றி வெளிப்படுத்தப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம், முதல் தடவை பார்க்கறது ரொம்ப முக்கியன்றாங்க. அதனால தான் நான் எப்போவுமே பேக்கப் பண்ணுறது, ஆதியாகமம் 1 வந்துடுவேன், இல்லை 1, 2, 3 அதுக்குள்ளே வருவேன், அங்கேருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா முதல் தடவை ரொம்ப முக்கியம், நிறைய காரியங்கள் வேத வசனத்தின் சத்தியங்கள் எல்லாமே முதல் தடவை இங்கே வந்துடுது. பாவத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா இங்கே தான் வந்துக்கணும், பிசாசை புரியணுமா இங்கே தான் வரணும், தேவன் யாருன்னு புரியணுமா இங்கே தான் வரணும், வாழ்க்கைனா என்ன புரியணுமா இங்கே தான் வரணும். எதை புரியணுமானாலும் இந்த முதல் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் முதல்ல அதை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய போதித்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம ஊரில் பரவாயில்ல, நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது ஆசீர்வாதத்தின் மேலே இல்லையா. அந்த வெள்ளக்காரங்க மத்தியில் போனீங்கன்னா அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதாவது வெளிநாடுகளில் போனீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில்
ஆசீர்வாதமாக இதாவது. ஏமா ஆசீர்வச்சானா சபிச்சானா எதுவும் உனக்கு ஆகாது. சாபத்துக்கும் பயட மாட்டாங்க அவங்க, ஆசீர்வாதத்துக்கும். நம்ம ஊரில் பயப்படுவாங்க, எவனை சபிக்கிறான்னா பயந்துடுவாங்க, ஆசீர்வதிக்கிறான்னா சந்தோஷப்படுவாங்க. இன்னும் கேட்டால் அந்த ஆசீர்வாதம் மேலே அபார நம்பிக்கை பாருங்கள். எனக்கு தெரியும் அந்த காலத்தில் சபைகளில் கூட சில ஆண்கள்லாம் பாருங்கள், பெண்களை கொண்டாந்து விட்டுட்டு பிள்ளைகள்லாம் விட்டுட்டு இவங்க ஊர் சுற்றிட்டு டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு கோயில் முடிகிற நேரத்துக்கு வருவாங்க. பாட்டுக்கு வரமாட்டாங்க, பிரசங்கத்துக்கு வரமாட்டாங்க, எதுக்கு வரமாட்டாங்க, இந்த கடைசி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் போடுறாருல அதுக்குள்ளே வந்துடணும். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் போடுறாரு பாருங்கள், அதை வாங்கிக்கணும். அதுக்காக வந்து இந்த கதவுக்கிட்ட வந்து லேசாக வந்து காத்து உள்ளே வந்து இப்படி நிற்பான் பக்தர்கள். இவங்கெல்லாம் எங்கேயா போனேன்னா ஊரெல்லாம் சுற்றி வந்துருப்பாங்க, பிரசங்கமும் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை. ஆனால் கதவுக்கிட்ட வந்து ரொம்ப பவ்யமாக நின்று அவர் வந்து கத்தர் ஒன்று ஆசீர்வதிக்கு பார் காக்க கடவர்னு சொல்லும்போது ரொம்ப தலையை குனிஞ்சு இவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா அந்த ஆசீர்வாதம்லாம் வந்து கிடைக்கிட்டு ஒன்று. இங்கே பாருங்கள், தெற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கிறிஸ்தவர்கள் கல்யாணத்தில் கூட நிறைய முடி ஆசீர்வாதம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிட்டர்ன் ஆகிற ஆட்களுக்கெல்லாம் புது வேலை கொடுக்குறாங்க இப்போது. அது என்னென்னா நிற முடி இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, இப்போ ஒரு புது வேலையெல்லாம் வந்திருக்குது. அது என்னென்ன அந்த மாதிரி ஆளை தேடு கண்டுபிடிச்சி ஒரு கார் வச்சு அவரை கூப்பிட்டு வந்து இந்த கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ளையும் பண்ணி அவருக்கு முன்னால் போய் முழங்கால் படி விட வச்சு அங்கே அவர் ஆசீர்வாதம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் சில கல்யாணங்கள் நடக்கவே நடக்காது சிலருக்கு. அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, நிற முடி ஆசீர்வாதம்னு இதை பண்ணுறாங்க. அது அது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க ரொம்ப பெரிய பக்தர்கள், ஆசீர்வாதம் மேலே பெரிய நம்பிக்கை, போகிற வர எல்லா இடத்துலையும் போய் காலில் தொட்டு கும்பிட்டு வந்துடுவாங்க. யாரை பார்த்தாலும் சரி டப்புன்னு காலில் உழுவுறதில் அவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்க. டப்பு டப்பு டப்புன்னு உழுந்து உழுந்து எழுந்திரிச்சு கும்பிட்டுட்டு வர்றாங்க. ஏன்னா ஏதோ ஆசீர்வாதம் வருது, இது உளுந்தா ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு நாள் நிறுத்தி கேட்டு பாருங்கள், என்ன அது என்ன ஆசீர்வாதம் வருது, ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்காவசி பேர் நான் கேரண்டி பண்ணுறேன், 99.999% ஆளுங்களுக்கு தெரியாது ஆசீர். இல்லைங்க வாங்கிக்கிறது நல்லதுங்க. என்னையா வாங்கினேன், எல்லாம் வாங்கிக்கிறது நல்லதுங்க. எதுக்கும் என்ன தான் கிடச்சது உனக்கு அவங்க, இல்லைங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், ஏதோ நல்லது நடக்கும் என்னமா சொல்லுவாங்களோ இல்லையே ஜென்ரலாக என்னன்னு விளங்காது. அப்போ அதை விளங்கிக்கிறது எப்படி? வேத வசனத்தின் வேத வசனம் ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய பேசுது. எங்கே விளங்கிக்கிறது? முதல் தடவை எங்கே வருது ஆசீர்வாதன்ற வார்த்தை? நான் சொல்கிறேன், ஆதியாகமம் 1:22 வருது. கத்தர் மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்கி அவைகளை ஆசீர்வதித்து, 22 வசனம் சொல்லுது 1 அதிகாரத்தில், அவைகளை ஆசீர்வதித்து மீன்களை பறவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார். உடனே ஆசீர்வாதத்தை பற்றி பல விவரங்கள் வெளியே வந்துடுது, பல டீட்டெயில்ஸ் அதுலேருந்து போதிச்சிருக்கேன் நான். என்ன டீட்டெயில்? ஆசீர்வாதம் என்று என்பது யாரோ ஒருவர் மீது அல்லது ஒன்றின் மீது கூறப்படும் நல்ல வார்த்தைகள். கத்தர் சொல்கிறார் மீன்களையும் பறவையும் பார்த்து நல்ல வார்த்தைகள் சொல்கிறார், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதம்னா பழுகக்கூடிய சக்தி, ஆசீர்வாதம்னா பெருகக்கூடிய சக்தி, ஆசீர்வாதம்னா நிரப்பக்கூடிய சக்தி, காலியானதெல்லாம் நிரப்பக்கூடிய சரி டக்குன்னு வழங்கிடுது பாருங்கள். அந்த முதல் அக்கரன்ஸுக்கு போன உடனே நிறைய வழங்கிடுது. இந்த ஆசீர்வாதம்னா என்னன்றது பற்றி விவரங்கள்லாம் அங்கேயே தெரிஞ்சிடுது. அதே மாதிரி தான் இது பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தினா என்னென்னு வழங்கிக்கணும்னா இந்த முதல் அக்கரன்ஸுக்கு வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஆதியா 3 அதிகாரம் 21 வசனத்தில் தான் அந்த பாவ நிவர்த்தி பற்றி முதல் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த முதல் முதலாக சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல 6 காரியங்கள் பாவ நிவர்த்தியை பற்றி இந்த சிறிய வசனத்தில் ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்குது. தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார், 5 வார்த்தை தான். அந்த 5 வார்த்தையில் எவ்வளோ 6 காரியங்கள் இருக்குது, அவ்வளோ விவரங்கள் இதில் அடங்கியிருக்கு. பார்த்தோன்னே டக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், நான் காமிக்கிறேன் இப்போது. தோல் ஆடைகளை, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். 6 காரியம் இங்கே சொல்லப்படுது. ஒன்று, முதல் காரியம் இது வெளிப்படுத்துகிறது என்ன? ரத்தம் சிந்தப்படாமல் பாவத்துக்கு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. பாவம்னு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, அதன் விளைவுகளை சரியாக்குகிறதுக்கு, அங்கே கெட்டு போனதெல்லாம் நல்லாக்குகிறதுக்கு கண்டிப்பாக ரத்தம் சிந்தப்படணும். இங்கே எங்கே வருது? தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் இருக்கு. அங்கே எங்கேயா இருக்குன்னு நீங்கள் இருக்குது, நல்லா கவனிங்க. தோல் உடைகள் எப்படி வந்திருக்கும்? ஏதோ ஒரு ஆடை கொன்று
ரத்தத்தை சிந்தி அந்த தோலை எடுத்து அதன் மூலமாக தான் இவனுடைய நிர்வாணத்தை மூட வேண்டியதாக இருக்குது. இலை பத்தாது, இலை வேலை செய்யலை, ஆனால் தான் உடுத்தின பிறகு அவன் நிர்வாணியாக இருக்கிறேன்றான். அப்போ கத்தரிங்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார், பாவ நிவர்த்தி எப்படி உண்டாகும்னு. பாவ நிவர்த்தி வந்து ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்கிறது அர்த்தம் விளங்கிக்குது. இப்போ முடியாது, வேறு உண்டாக்கவே முடியாது. ரத்தத்தை சிந்தி ஒரு ஆட்டை கொன்று அல்லது சில ஆடுகளை கொன்று அவர்களுக்கு உடைகளை ஏற்படுத்தினான்னு இருக்குது. ஒரு செட்டுக்கு மேலே கொடுத்துருப்பார் போல இருக்குது, பரவாயில்ல, உடைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அப்போ பாருங்கள், முதல்ல அவன் சாவை அங்கே ஏதேன் தோட்டத்தில் அவன் பார்க்குறான். சாவுன்னா அவனுக்கு என்னன்னு அவ்வளோ தெரியாது. கத்தர் அவன்கிட்ட வேற ஒரு ரீதியில் சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்காதே, புசிக்கிற நாளில் நீ சாகவே. ஆனால் சாவு பார்த்துருக்கான, ஃபிசிக்கல் டெத்தை அவன் பார்த்ததே கிடையாது. சரீரப்பிரகாரமான சாவை, யாரும் விழுந்து சாகிறத பார்த்ததே, மூச்சு நின்று அப்புறம் அடக்க ஆராதனை வச்சு அவனை கொண்டு போய் புதைக்கிறதெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது இல்லைங்களா. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ அவன் சாவுன்னு என்னென்னு விளங்கியிருப்பான், வேறு விதமாக விளங்கியிருப்பான். சரி, வாழ்வுக்கும் சாவுக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்வை அவன் பார்க்குறான், ஏன்னா அனுபவிச்சிருந்தான். கடவுளுடைய கிருபை எனக்கு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கிறேன், எல்லா நல்ல காரியங்களும் எனக்கு உண்டாயிருக்குது. அதுதான் வாழ்வு, அதுதான் ஜீவன், லைஃப். அதுதான் டெத்துன்னா எதுக்கு ஆப்போசிட்டு? கடவுள் கூட இல்லை, கடவுளுடைய ஒத்தாசை இல்லை, அனுகூலம் இல்லை, உதவி இல்லை, ஒரு வெறுமையான வாழ்க்கை, தோல்வியான வாழ்க்கை, கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை. இந்த நடத்திட்டு இருந்த நல்லதெல்லாம் இப்போது கெட்ட கெட்டதாக நடக்குது. ஏன்னா கடவுளுடைய ஒத்தாசை அனுகூலம் அங்கே இல்லை. அதுதான் சாவு, வாழ்வுக்கு ஆப்போசிட் தான் சாவு. ஆனால் இந்த ஃபிசிக்கல் டெத்துன்றது அவன் அன்னைக்கு தான் பார்க்குறான். ஃபிசிக்கல் டெத்துன்னு அவனுக்கு சுத்தமாக என்னென்னு விளங்கியிருக்காது. ஒரு ஆள் சாகுறதுன்னு என்னென்னு விளங்கியிருக்காது நினைக்கிறேன். இந்த ஆடுகள் சாகிறத அன்றைக்கு அவன் பார்த்துருப்பான் கண்ணார, எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ என் பாவம், நான் செஞ்ச இந்த குற்றம் ரொம்ப லேசாக செஞ்சிட்டேன், இதோ ஒரு பெரிய விவகாரம் இல்லைன்ற மாதிரி நான் செஞ்சிட்டேன், ஆனால் இதனால் ஒரு குற்றம் செய்யாத ஒரு ஆடு சாக வேண்டியதாக இருக்குது, ஒரு ரத்தமே சிந்த வேண்டியதாக இருக்குது, இதுவரைக்கும் நடந்துராத ஒரு மரணம் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடக்குதுன்னு அவன் அன்றைக்கு வேடிக்கை பார்த்துருக்க வேண்டும். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்வஸ்தீரம் கலைந்தி, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினே, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்பஸ்தீரம் கலைந்தி, மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே, என்ன துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இன்பஸ்தீரம் களைந்தி, என்ன துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே என்றென்றும் மாற்றியாடி பாட செய்தி, இந்த இன்பஸ்தீரம் கலைந்தி, எந்த துக்கம் மாற்றியாடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே, எந்த மாற்றியாடி பாட செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி, எந்த துக்கம் மாற்றியாடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன்,
சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.